ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ட்ரீம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன ட்ரீம் அப்படின்னா, இன்றைக்கி வந்த ட்ரீம் கிடையாது. ஸோ இது முன்னாடி ஒன்ஸ் அப்பான் டைமில் எனக்கு இந்த ட்ரீம் வந்துச்சு. ஸோ அந்த ட்ரீம்னு சொல்லி அதோடய இன்டர்ப்ரிட்டேஷனை வந்து நான் சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி ட்ரீம் உங்களோட லைஃப்லையும் மேபி வந்திருக்கலாம், இல்லை இனிமேல் வரலாம், ஓகே, இல்லை வராமல் கூட இருக்கலாம். பட் இப்படி ஒரு ட்ரீம் வரும். இதுவும் ஜென்ரல் தான், எல்லா நிறைய பேருக்கு வரக்கூடிய ட்ரீம் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீம் வந்துன்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இதில் வந்து சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஸோ என்ன ட்ரீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கிறேன். ஓகே, ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கேன். அது ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிவிட்டு ஏதோ இன்டர்வலுக்கு ஏதோ ஸ்நாக்ஸ் வாங்குறக்கோ இறங்குறேன். பட் என்ன அப்படின்னா, நான் திருப்பி ஏறதுக்கு முன்னாடி ட்ரெயின் போயிடுது. ஓகே, ஸோ ட்ரெயின் ரொம்ப ஸ்பீடாக போயிடுது. பட் நான் ஓடி போய் ஏறணும்னு நினச்சும் கூட அதில் என்னால் பிடிக்க முடியலன்னு ரொம்ப ஸ்பீடாக போகிறனால நம்ம ஏற மாட்டோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீம். ஸோ இந்த ட்ரீம் வந்து எனக்கு, அதாவது ட்ரெயினை மிஸ் பண்ணுற ட்ரீம் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ட்ரெயினை மிஸ் பண்ணுற ட்ரீம் தான் இது. ஸோ இது நிறைய பேருக்கு இந்த ட்ரீம் வந்து வரும். இது வந்து ரொம்ப ஜென்ரலாக உள்ள ட்ரீம் தான். ஓகேவா? இது வந்து ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் ட்ரீம்லாம் இல்லை, ரொம்ப ஜென்ரலான ட்ரீம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீம் ஏன் வருது அப்படின்னா, நம்ம லைஃப்பில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா மிஸ் பண்ணுறோம். இதுதான் இதோட இன்டர்ப்ரிட்டேஷன். ஸோ இது வந்து ரியல் லைஃப்பில் இப்படி பொருத்தி பார்த்தா எனக்குமே இது வந்து நிறைய விஷயங்கள் அப்ளை ஆகிருக்கு. ஏன்னா ஐ மிஸ்ட் ஸோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நோயிங்லி. அதாவது நமக்கு ஒரு சின்ன சின்ன கஷ்டத்தை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடுவோம். அதாவது நம்மளுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வர்றதுக்கு சங்கடப்பட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அப்படி இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ இதை இண்டிகேட் பண்ணுற விதமாக அந்த ட்ரீம் இருக்குது. அது நல்ல ஃபிட்டின் ஆச்சு. ஸோ அந்த ட்ரீம் வர்றதுக்கு முன்னாடியே நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணியிருக்கேன். அது வந்ததுக்கப்புறமும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் மிஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நல்ல மேபி அது ஜாபாக இருக்கலாம், இல்லை வேறு எந்த ஒரு இதாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து இண்டிவிஜுவல் பர்சன்ஸோட சாய்ஸ் தான். பட் இது ஏன் இது சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ட்ரீம்ஸ்க்கு அந்த மீனிங் இருக்குது அப்படிங்கிறத ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கும் வந்து ட்ரீம்ஸ் வந்து வந்திருக்கலாம். வந்து உங்கள் லைஃப்பில் அதை வந்து இப்படி நீங்கள் எதுவும் ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிக்கிங்களா அப்படின்னு வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ தட் வி கேன் சேஞ்ச் த அவர் ஆட்டிடியூட் இல்லையா. ஸோ நம்ம ஆட்டிடியூடை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸை எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு ட்ரீம் உங்களுக்கும் வந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். ஓகே. ஸோ இன்னும் அடுத்து ஒரு, அதாவது நிறைய ட்ரீம்ஸ், சில கொஞ்சம் கொஞ்சம் ட்ரீம்ஸ் எனக்கு பாஸ்டில் வந்தது ஞாபகம் இருக்குது. அது ஒன்றுன்னா நான் கூட வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, அதோடய இன்டர்ப்ரிட்டேஷனோட முடிஞ்ச அளவுக்கு அந்த இன்டர்ப்ரிட்டேஷனோட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.